அனைவருக்கும் வணக்கம். சாய் சங்கரன் அகாடமிக். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகலாயர்கள் வருகை. 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். இந்த முகலாயர்கள் வருகையிலேருந்து நிறைய குவஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க எக்ஸாமுக்கு. டிஎன்பிசி எக்ஸாம், டெட் எக்ஸாம், எல்லா இதுக்குமே நிறைய குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபர். ஸோ பாபரோட பேர், ஃபுல் பேர் என்ன அப்படின்னா, ஜஹாருதீன் முகமது. இவரோட காலம் பார்த்தீங்கன்னா, கிபி 1526லேருந்து 1530, மொத்தமே 4 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சுருக்காரு. ஆனால் இவர் தான் முகலாயர்களுக்கு இந்தியாவில் ஃபஸ்ட்டு அடித்தளம் விட்டவர். இவர் தான் ஸோ இந்தியாவிற்கு முகலாயர்களுக்கு அடித்தளம் விட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் பாபர். ஸோ அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா உமாயூன். உமாயூனோட பேருக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலின்னு தான் பேர். ஆனால் அவர் வந்து அதிர்ஷ்டமில்லா மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரோட காலம் கிபி 1530 to 1540. இவரோட மகன் வந்து அக்பர். அடுத்து சிறந்த முகலாயர்களை அதிக பேர் வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர். ஸோ இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 1556லேருந்து 1605 அவருடைய காலம். நெக்ஸ்ட்டு இவருடைய மகன் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீருக்கு வந்து என்ன பேர், உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சலீம். ஸோ சலீம்ங்கிற பேரை வந்து உலகினே வெல்பவர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. அதான் ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீரோட பேர், அதாவது அர்த்தம் பார்த்தீங்கன்னா உலகினே வெல்பவர். நெக்ஸ்ட்டு இவருடைய மகன் பார்த்தீங்கன்னா ஷாஜஹான். ஷாஜஹான் வந்து, ஷாஜஹானோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா குர்ரம். ஸோ குரம்ங்கிறத வந்து எப்படி மாத்திருக்காரு அப்படின்னா ஷாஜஹான். ஷாஜஹானோட பொருள் பார்த்தீங்கன்னா உலகின் அரசர். இங்கே ஜஹாங்கீரோட காலம் கிபி 1605லேருந்து 1627 இருக்கு. ஷாஜஹானோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி 1628 to 1658 ஞாபகம் வச்சுக்கலாம். 28 to 58 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஔரங்கசீப். ஸோ ஔரங்கசீப் வந்து ஷாஜஹானோட பையன். இவருக்கு வந்து இவர் என்ன பட்டு சூட்டிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலம்கீர். ஸோ ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய தடவை ஔரங்கசீப். இவர் கிபி 1658லேருந்து 1707 இருக்குது. ஸோ இதில் வந்து லைனாக நான் வந்து சொல்லியிருக்கேன், பாபர், உமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், ஔரங்கசீப். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய வரிசை. ஸோ இந்த வரிசையை கூட கரெக்டான ஆர்டர் படி மாற்றி கொடுத்து எழுத சொல்லலாம். பாபர், உமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், ஔரங்கசீப். ஓகேவா? ஷாஜஹான்ங்கிறதுக்கு வந்து உலகின் அரசன், ஜஹாங்கீர்ங்கிறது உலகினே வெல்பவர், உமாயூன்னா அதிர்ஷ்டசாலி, ஔரங்கசீப் எப்படி அழைக்கப்பட்டார்னா ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்டார். நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா. ஸோ ஷெர்ஷாவோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ப்ரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீத்துங்கிற பேரை தான் ஷெர்ஷான்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இவருடைய காலம் கிபி 1540 to 1545. ஸோ இவர் வந்து உமாயூன் ஆட்சி காலத்தில் வந்து அவரோட போர் புரிஞ்சிருப்பார். ஷெர்ஷா வந்து அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா. ஸோ இவர் நிறுவிய வம்சம் பார்த்தீங்கன்னா சூர் வம்சம். இவர் நிறுவிய வம்சம் பார்த்தீங்கன்னா சூர் வம்சம். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாபர். ஸோ எல்லாருடைய போர், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இதில் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா பாபர். பாபரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பாபருங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு, பாபர் தான் முகலாயர் ஆட்சியை வந்து இந்தியாவுக்கு அடித்தளமிட்டவர். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கானா என்ற இடத்தில் பிறந்தார். மத்திய ஆசியாவில் உள்ள பர்கானா என்ற இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை பேர் உமர் ஷேக் மிர்சா. இவருடைய தந்தை பேர் உமர் ஷேக் மிர்சா. இவர் காலம் எந்த ஆண்டு பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1483 பிறந்தார். கிபி 1483 உமர் ஷேக் மிர்சா என்பவருக்கு பர்கானாவில் முதல் மகனாக பிறந்தார். இவர் தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா தைமூர் என்ற இனத்தை சேர்ந்தவர். துருக்கியை சார்ந்த தைமூர் என்ற இனத்தை சேர்ந்தவர். தாய் வழியை பார்த்தீங்கன்னா மங்கோலிய இனத்தை சேர்ந்த செங்கிஸ்கான் இனத்தை சேர்ந்தவர். தாய் வழியில் செங்கிஸ்கான் என்ற இனத்தின் வழித்தோன்றலாக தோன்றினார். நெக்ஸ்ட்டு வந்து பாபர் இதில் வந்து முக்கியமான போர்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு போர் பார்த்தீங்கன்னா பானிபட் போர். ஸோ பானிபட் போர் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1526 ஏப்ரல் 21 பானிபட் என்ற இடத்தில் நடைபெற்றது. இது யாருக்கும் நடந்ததுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்தது. பஞ்சாபின் ஆளுநர் தௌலத்
கான் லோடியின் வேண்டுகோளை ஏற்று பாபர் இந்தியாவின் மீது போர் தொடுத்தார். இதில் வந்து இப்ராஹிம் லோடியை விட குறைந்த படைகள், அதாவது போர் வீரர்களை கொண்டிருந்தார். ஆனால் வந்து பீரங்கி படை வச்சுருந்தார். ஃபஸ்ட்டு வந்து பீரங்கி படையை யூஸ் பண்ணது வந்து பானிபட் போரில் தான் பாபர் தான் முத முதல்ல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து கான்வா போர். இந்த கான்வா போர் யாருக்கும் யாருக்கும் நடந்ததுன்னா கிபி 1527 மேவார் மன்னன் ராணா சங்கருக்கும் பாபருக்கும் இடையில் நடந்தது. இதில் வந்து கஷ்டப்பட்டு வந்து பாபர் வந்து வெற்றி பெற்றார், ராணா சங்காவை வெற்றி பெற்றார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்தேரி போர். சந்தேரி போர் யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சுன்னா கிபி 1528 மாளவ மன்னர் மேதினி ராய்க்கும் பாபருக்கும் இடையில் நடைபெற்றது. லாஸ்ட் போர் பார்த்தீங்கன்னா காக்ரா போர், கிபி 1529 முகமது லோடிக்கும் பாபருக்கும் இடையில் நடைபெற்றது. ஸோ இதில் இந்த போரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா பானிபட் போர், கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக வந்து இயர் பார்த்தீங்கன்னா 1526, 1527, 1528, 1529 வரும். யார் யாருக்குங்கிறது வந்து இப்ராஹிம் லோடி, நெக்ஸ்ட் வந்து ராணா சங்கர், மேதினி ராய், முகமது லோடி. ஓகேவா? ஸோ இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போர்லேருந்து ஏதாவது ஒரு போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பாபர் வந்து அவருடைய சுய சரிதியை, சுய வரலாறு, அதாவது வாழ்க்கை வரலாறை வந்து துசிக் கி பாபரிம், துசிக் கி பாபரி, பாபரின் நினைவுகள் என்று துருக்கிய மொழியில் எழுதியுள்ளார். துருக்கிய மொழியில் வந்து எழுதியிருக்காரு. எந்த மொழியில் எழுதினார்னா துருக்கிய மொழியில் எழுதியுள்ளார். இது வந்து அவருடைய சுய சரிதையாகும். அவர் வந்து எதிர்பாராத விதமாக 47 கிபி 1530 மறைந்தார். பாபர் மறைந்த வயது பார்த்தீங்கன்னா 47 பார்த்தீங்கன்னா கிபி 1530. ஸோ பாபர் வந்து முகலாய பேரரசிற்கு இந்தியாவில் அடித்தளம் இட்டவர். முகலாய பேரரசிற்கு அடித்தளம் இட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உமாயூன் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.